வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேர்ந்த கவியரசன். நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 50 சென்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ECR எடுக்கநாட்டில் அந்த கம்பத்தெரியல, அந்த கம்பத்திலிருந்து இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் முந்திரி மரங்களாக இருக்கும். இந்த கேட் வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜ் வந்துடும். ஒரு 200 அடிக்கு மேலே நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ECR இடைக்கழிநாட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ECRலேருந்து ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் உள்ளே வரணும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா தென்னை மரமும் மாமரங்கள் மட்டும் இருக்குது. 1-2 முந்திரி மரமும் சப்போட்டா மரங்களும் இருக்குது. முந்திரி மரம் நல்லா காய்ச்சிருக்கும். இதுதான் நல்ல சீசன். முந்திரி மா பழக்கு இதுதான் சீசனு. நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்க. இதுதான் காஷ்யூநட். நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ECR இடைக்கழிநாடு கடப்பாக்கம். நம்ம ECRலேருந்து சிசைடு வரணும் ப்ராப்பர்ட்டி. நம்ம சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகும்போது ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் சைடு வரும். கரெக்டாக ECRலேருந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் வந்துடும், உள்ளே வரணும். செப்பரேட் ரோடு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து, நல்ல ரோடு வசதி இருக்குது. வெஸ்ட்டு ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. சப்போட்டா மரம் இது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டல் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 50 சென்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பைப்லைன் போட்டிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ஒவ்வொரு தென்னை மரத்திலும், அதாவது தென்னை மரத்தை ரேடியேஷனாக வச்சு நல்லா ஸ்கொயராக பண்ணியிருப்பாங்க பாருங்க. தண்ணி நிற்கிற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் 24 ஹவர்ஸ் ஒன்றுலாம் தண்ணி வந்து வற்றாது, ஏன்னா நல்லா ஆழம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. நல்லா பாத்தி கட்டி அந்த காலத்து, அதாவது பழைய காலத்தெல்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள் மரத்தில் வந்து. இது எல்லாமே நாட்டுரகங்கள் தான், காய் நாட்டுரகங்கள் தான். சுற்றிங்கன்னா நல்லா சுற்றி தண்ணி நிற்கிற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஒரு தென்னை மரம் ஃபுல்லாகிட்டு அடுத்த தென்னை மரத்துக்கு போகிற அளவுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மண் நல்ல மண் இந்த ப்ராப்பர்ட்டியில். மரங்கள் பெரிய மரங்கள் கிடையாது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 20க்கு 20 அடியில் ஒவ்வொரு மரமும் டச் ஆகாத அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு மரத்தோட இலை இன்னொரு மரத்தில் டச் ஆகாமல் இருக்குது. நாட்டு ரகங்கள் ஹைப்ரிட் கிடையாது. இந்த மரம் நாட்டு ரகங்கள் தான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுங்க, கெஸ்ட் ஹவுஸுங்க இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸு, ஆப்போசிட்டில் வீடுங்க இருக்குது. காலையில் 3 மணிக்கு மோட்ரு போட்டாங்கன்னா மதியம் 2 மணி 3 மணி எடுத்துகிறாங்க. அதுக்குள்ளே இடமே ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாகிடும். எல்லா மரத்துக்கும் தண்ணி பாஞ்சிடும். இது வரைக்கும் தென்னை மரங்கள் முடிஞ்சது. 2 ஏக்கர் 50 சென்ட்டில் 1 ஏக்கர் 75 சென்ட்டில் தென்னை மரங்கள் இருக்குது. மீதி 75 சென்ட்டில் மாமரங்கள் இருக்குது. மாமரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள். இது இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, மரங்கள் எல்லாமே இப்போ தான் ஹீல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள். ரொம்ப ஏஜ்டு மரங்கள் கிடையாது, இப்போ தான் ஹீல்டு கொடுக்கும். இந்த மரங்கள் வந்து இன்னும் ஒரு 22-30 இயர்ஸ் நம்மளுக்கு வந்து காய் காய்க்கக்கூடிய மரங்கள். இது பங்கனப்பள்ளி ஒட்டு ரகம். ஒரு 4 வெரைட்டியில் இருக்குது. அதிகமாக இதில் பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி தான் போட்டிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. உரம் போட்டு ஆர்கானிக் தான் பண்ணுறாங்க. உரம் தண்ணி மட்டும்தான். ஒவ்வொரு மரத்திலும் நல்லா காய் காய்ச்சிருக்கு.
பங்கனப்பள்ளி இந்த மரம் அது சின்ன மரம் தான் பட் நல்லா காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். தண்ணி எவ்வளோ நிற்குது பாருங்கள் மரத்தில், ஒவ்வொரு பாத்தியில் நல்லா தண்ணி நிற்குது பாருங்கள். நல்ல வெயில்லையும் நல்ல வெயில், அது மே மாதம் வெயிலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயில் தெரியல இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா. நல்ல வெயில் காயுது, ஒரு 12 மணி ரேஞ்சில் தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இருந்தாலும் சுத்தமாக வெயில் தெரியல, என்னென்னா இந்த மரங்கள் ப்ளஸ் காற்று நல்லாயிருக்கு. நல்ல ப்ராப்பர்ட்டி, 2 ஏக்கர் 50 சென்ட், ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. கடப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் ப்ராப்பர்ட்டி, 1 சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 130,000 ரூபா சொல்கிறாங்க. டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர், 2 ஏக்கர் 50 சென்ட், 1 சென்ட்டோட விலை 130,000 ரூபா சொல்கிறாங்க. ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, 24 ஹவர்ஸ் வரக்கூடிய தண்ணி, தண்ணி பார்த்து பாருங்கள். நல்ல தண்ணி, இந்த போரில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் சொல்லுவாங்க, 3 இன்ச் போர் இது. தண்ணி வந்து நல்ல ஸ்பீடாகவே இருக்கும், எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள். தண்ணி நல்ல தண்ணிங்க, மூணு இன்ச்சு பழுப்பு இது, நல்ல ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். காலையில் 3 மணிக்கு விட்டு தான் இது, 2 ஏக்கர் ஃபுல்லாக பாஞ்சிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பாஞ்சிச்சு, தண்ணி பாய்ச்சாச்சு.